இப்போ நிறைய பேர் கொலோக்கில் என்னோட கர்ப்பப்பை வீக்காக இருக்கா டாக்டர், எங்கள் என் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அந்த கர்ப்பப்பைன்றத அந்த வாயோட அளவு வச்சு தான் நம்ம பார்ப்போம். இந்த கர்ப்பப்பை வந்து ப்ரெக்னன்சியில் பெருசாக ஆக ஆக முதல் 3 மாதமோ 4 மாதமோ பெரிய வித்தியாசம் இல்லை, அந்த சைஸ் அவ்வளோ பெருசாகாது. ஆப்வியஸ்லி இந்த கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அது ஓப்பன் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகும்னா, வாய் ஓபன் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம அவசரமா எமர்ஜென்சியா தையல் போட வேண்டிய அவசியம் வருது. முன்னாடியே இப்போ ஒரு பிரெக்னன்சிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பிரெக்னன்சிக்கு டாக்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கேன்னே தெரியாது, பிகாஸ் அவங்களுக்கு அப்போ வலியே இருக்காது அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கும் போது. ருட்டீனா ட்வின்ஸுக்கு வந்து ரிசர்ச் பிரகாரம் நம்ம கண்டுபிடிச்சது வந்து ரெட்டை குழந்தைங்களுக்குன்றது குறை மாசம் டெலிவரின்றது ரொம்ப காமன், அதுக்காக தையல் போட வேண்டிய அவசியம். வணக்கம், என் பெயர் டாக்டர் தீப்தி ஜம்மி. நான் மகப்பேர் மருத்துவர் அண்ட் சிசுவின் வளர்ச்சி சிசுவின் டாக்டர்னு சொல்லுவோம், ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட் அட் சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர் டி நகர். சில பேர் கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஸ்டிச் போடணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறது எதனால, இந்த ஆப்ரேஷன் எதுக்கு பண்ணுறாங்க? கர்ப்பப்பை வாயின்றது சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கர்ப்பப்பை வாயோட லெங்க், இப்போ நிறைய பேர் கொலோக்கில் என்னோட கர்ப்பப்பை வீக்காக இருக்கா டாக்டர், எங்கள் என் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அந்த கர்ப்பப்பைன்றத அந்த வாயோட அளவு வச்சு தான் நம்ம பார்ப்போம். அந்த வாயோட அளவு நார்மலாகவே ஒரு 2.5-3 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம், அதுதான் நார்மல் அளவு. ஸோ இப்போ நம்ம யூட்ரஸ் வந்து நம்மளோட இந்த கை அளவு ஃபிஸ்ட் அளவு தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது கர்ப்பப்பை வாய் தான், அதோட காம்பு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கர்ப்பப்பை வந்து பிரெக்னன்சியில் பெருசு ஆக ஆக முதல் 3 மாதமோ 4 மாதமோ பெரிய வித்தியாசம் இல்லை, அந்த சைஸ் அவ்வளோ பெருசாகாது. பட் 5-6 மாதம் மேலே ஒரு பலூன் மாதிரி கொஞ்சம் வீங்கும் போது ஆப்வியஸ்லி இந்த கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அது ஓப்பன் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகும்னா, நிறைய பேருக்கு டிஎன்சி ஆனவங்களுக்கு இல்லை கர்ப்பப்பை வாயில் வந்து நார்மலாகவே அந்த வாய் வந்து வீக்காக இருக்கிறவங்களுக்கு அது ஓப்பனாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கேனில் அதை டெஃபினட்டாக கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் டாக்டர் 3 மாதத்துலலாம் நல்லா தானே இருந்தது அப்படின்னா கர்ப்பப்பை அவ்வளோ பெருசு ஆகலை. அப்போ 5 மாதத்தில் நம்ம மேல் வயிறுக்கு வரும்போது கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம அவசரமாக எமர்ஜென்சியாக தையல் போட வேண்டிய அவசியம் வருது. இதுவே இப்போது முன்னாடியே இப்போ ஒரு ப்ரெக்னன்சிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ப்ரெக்னன்சிக்கு டாக்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்படி ஆகி தையல் போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ரெஸ்ட் எடுத்து நல்லபடியாக குழந்தை பிறந்தா, இல்லை நம்மளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுத்து கர்ப்பப்பை வாய் திறக்கும் போது என்னென்னா அப்போது பெயினே இருக்காது அவங்களுக்கு, பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அதுதான் மெயின். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கேனே தெரியாது, பிகாஸ் அவங்களுக்கு அப்போ வலியே இருக்காது அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கும் போது. ஸோ அப்போது ஸ்டிச் ஆல்ரெடி முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக 3rd month ஸ்கேன் முடிஞ்சு என்னதான் லெங்க்த் கர்ப்பப்பை வாய்க்கு இருந்தாலுமே தையல் போடுறது உண்டு. சில கேஸ் பை கேஸ் நாங்கள் பார்த்து பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லுறதும், இல்லை நார்மலாக நீங்கள் எழுந்து பாத்ரூம் போகலாம், இல்லை நீங்கள் நார்மலாக சாப்பிடலாம், இல்லை நார்மலாக நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் சொல்லுறது, இல்லை கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்னு சொல்லுறது, ஒரு ஒரு கேஸ் பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். தையல் மெயினாக போடுறது கர்ப்பப்பை வாய் திறக்கக்கூடாதுன்றதுக்காக. டெலிவரிக்கு முன்னாடி அதாவது 9 months கம்ப்ளீட்டட் 36-37 வாரத்தில் அந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணோன்னா நார்மல் டெலிவரிக்கு பெயின் வரலாம், அப்படி இல்லை வராத பட்சத்தில் அவங்களுக்கு சிசேரியன் பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது ட்வின்ஸுக்கு ரெட்டை குழந்தைங்க, இப்போ நிறையா நம்ம டெஸ்ட் பேபிஸ் பார்க்குறோம், 2 குழந்தைங்க இல்லை 3 குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபலாக்டிக் சர்க்குலாஜின்னு சொல்லுவாங்க, நிறையா இடத்துல போடுறாங்க. ருட்டீனாக ட்வின்ஸுக்கு வந்து ரிசர்ச் பிரகாரம் நம்ம கண்டுபிடிச்சது வந்து ரெட்டை குழந்தைங்களுக்குன்றது குறை மாதம் டெலிவரின்றது ரொம்ப காமன், அதுக்காக தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போட்டாலுமே கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டுன்னு அவசியம் இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் டாக்டர் உங்கள் மகப்பேர் மருத்துவர் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அதையும் தாண்டி இன்னொரு மெத்தட் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்னா ப்ரொஜெஸ்ட்ரான், அதாவது நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம ப்ரெக்னன்சி எடுத்துகிட்டு போகிறதே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான், அது வீக்லி 1 இன்ஜெக்ஷனாக கொடுத்து கூட நம்மளுக்கு வந்து குறை மாதம் டெலிவரியை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் சான்சஸ். ஸோ கர்ப்பப்பை வாயை நம்ம தையல் போடுறது ஸ்பெசிஃபிக்காக 5 months ஸ்கேனில் யாருக்கான கர்ப்பப்பை வாய் திறந்துருக்கிறவங்களுக்கு போடுவோம். ரெண்டாவது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு தையல் போடுறது உண்டு. அண்ட் அவங்கவுங்க கேஸ் ஹிஸ்ட்ரி பிரகாரம் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாக்டர் சொல்கிற அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது.